தலைப்புச் செய்திகளை பார்த்தோம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருச்சி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக அமைச்சர்கள் பெரும் கூட்டத்துடன் சென்று ஆய்வு நடத்தியதால் நோயாளிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவரசனிடம் பெறலாம். இளவரசன், திருச்சியில மருத்துவமனையில் ஆய்வு நடத்த சென்ற அமைச்சர்கள் பெரும் கூட்டத்தோடு சென்றதால அங்கிருந்த நோயாளிகள் அவதியடைந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. தகவல்களை விரிவாக பதிவு செய்யுங்க. கண்டிப்பா கோபாலகிருஷ்ணன், திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில இன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் ஆகியோரும் வந்து கலந்துகிட்டு ஆய்வு மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவமனையில வந்து உணர்வு ஒருங்கிணைப்பு மற்றும் சிகிச்சை பூங்காக்களையும் திறந்து வைத்தனர். அப்பொழுது வந்து பல்வேறு துறை பகுதிகளிலும் வந்து இந்த அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில வந்து ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர் ஆகியோர் சென்ற நிலையில் அவர்களுடன் திமுகவினுடைய மாவட்ட நிர்வாகிகள் முதல் வட்டக்கழக நிர்வாகிகள் வரை 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனைத்து பகுதிகளுக்கும் உள்ளே சென்றனர். இதனால் அங்கு வந்து பெரும் கூட்டம் நிலவியது. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் வந்து அவசர சிகிச்சை பிரிவு என்று கூட பார்க்காமல் அனைத்து பகுதிகளிலும் இந்த திமுகவினர் உள்ளே கூட்டமாக சென்றதால் அங்கிருந்த நோயாளிகள் மிகுந்த அவதிக்குள்ளாயினர். அது மட்டும் இல்லாமல் நோயாளிகளுக்கான எக்ஸ்ரே மற்றும் பரிசோதனை செய்ததற்காக அழைத்து வரப்பட்ட நோயாளிகள் வந்து திமுக பெருமளவு கூட்டமாக வந்ததால் அவர்கள் வந்து அப்படியே அவர்களுக்கு வழிவிட்டு நின்று விட்டனர். இதனால் நோயாளிகள் உரிய நேரத்தில் வந்து சிகிச்சை பெற முடியாமலும் உரிய ஆய்வுக்கு பரிசோதனைக்கு செல்ல முடியாமலும் அலைகழிக்கப்பட்டனர். இதனால் அவருடைய உறவினர்களும் பெருமளவில் அவதிக்குள்ளான நிலையில் வந்து ஆய்வு என்ற பெயரில் அரசு அமைச்சர்கள் நடத்துவது சரிதான், அதே சமயத்தில் வந்து திமுகவினர் இப்படி 100க்கும் மேற்பட்டோர் வந்து அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இனி வருங்காலம் இருக்க வேண்டும் என பொதுமக்கள் வந்து அங்கு கூறிக்கொண்டனர். இதே சமயத்தில் வந்து இனி வருங்காலம் இது போன்ற ஆய்வு என்ற பெயரில் திமுகவினர் அதிகளவில் கூட்டம் வந்தால் நோயாளிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகும் நிலை வந்து இனி வரக்கூடாது என்னும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் தெரிவித்தனர். கோபால் இளவரசன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.